வெல்கம் டு பெரிய விட்டு சேனல். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 20th வீடியோ. ஃபஸ்ட்டு சம், இதில் மூணு வீடு வச்சுருக்கார் ஒரு எஸ்எஸ்சி. மூணுமே செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ். இதுக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்யூட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 15,000, 20,000, தேர்ட் ஹவுஸ்க்கு கிடையாது. எம்ஆர்பி 10,000, 30,000, 30,000, எஃப்ஆர்பி 18,000, 18,000, 35,000, முனிசிபல் டேக்ஸஸ் 1,200, 2,400, 3,600, ரிப்பேர்ஸ் ஃபஸ்ட் ரெண்டு வீட்டுக்கு கிடையாது, தேர்ட் ஹவுஸ்க்கு 200, இன்சூரன்ஸ் 1,200, 1,200, 1,300, பாரோடு ருபீஸ் 30,000 அட் 20% பெர் ஆனம் ஃபார் தேர்ட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் 1/6/2008. மூணாவது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மட்டும் 30,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. வருடத்துக்கு 20% வட்டிக்கு. என்னைக்கு வாங்குறாரு? 1/6/2008. டேட் ஆஃப் ரீபேமெண்ட் 10/5/2018. 10/5/2018 அன்னைக்கு திருப்பி கட்டிடுறார். இப்போ இதில் மூணுமே செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ்னால் நம்ம கணக்கு போடும்போது ஒன்றே ஒன்று தான் செல்ஃப் ஆக்குப்பைடு வச்சுக்கணும், மற்ற ரெண்டையும் டிஎல்ஓவா டீம் டு பில்ட் அவுட் ஹவுஸாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மூணு ஹவுஸ்க்குமே முதல்ல இஆர் கணக்கு பண்ணணும். எம்ஆர்வி எஃப்ஆர்வி கணக்கு பண்ணி, எம்ஆர்வி எஃப்ஆர்வியை கம்பேர் பண்ணி விச் அவர் இஸ் ஹையர் அது எழுதணும். அதோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணி விச் அவர் இஸ் லோயர் அதுதான் இஆர். அப்போ இந்த கணக்குகளுக்கு பார்த்திங்கன்னா, முதல் ஹவுஸ்க்கு இஆர் 15,000 வருது, ரெண்டாவது ஹவுஸ்க்கு 20,000 வருது, மூணாவது ஹவுஸ்க்கு 35,000 வருது. இதில் எது அதிக அமௌண்ட்டு? 35,000. அதனால் மூணாவது ஹவுஸை செல்ஃப் ஆக்குப்பைடாக வச்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு ரெண்டு ஹவுஸையும் டிஎல்ஓவாக வச்சுக்கிறோம். இதில் அடுத்து இஆர்லேருந்து சம் ஆரம்பிக்கணும். டிஎஸ் செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸுங்கிறதுனால எல்லாமே நில், எது வரைக்கும் நில்னு சொல்லி லெஸ் 30% ஆஃப் எண்ணிய வீடுக்கில் அது வரைக்கும் கோடு போட்டுக்கிறோம், நில் தான். டிஎல்ஓ ஹவுசஸ்க்கு மட்டும் இஆர் வந்து 15,000, ரெண்டாவது ஹவுஸ்க்கு 20,000. ஏஆர் இருக்காது, இல்லை டிஎல்ஓங்கிறதுனால ஏஆர் இருக்காது. அப்போ அதுவே ஜிஏவியாக வந்துடும், 15,000, 20,000. ஜிஏவிலேருந்து முனிசிபல் டேக்ஸஸை கழிக்கணும். முனிசிபல் டேக்ஸஸை கழித்தா என்ஏவி கிடைக்கும். முதல் இது கழித்து முடிச்சிட்டோம். ரெண்டாவதாக எதை கழிக்கணும்னா 30% ஆஃப் என்ஏவியை கழிக்கணும். மூணாவதாக இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஹவுஸ்க்குமே கிடையாது, ரெண்டு ஹவுஸ்க்குமே கிடையாது. மூணாவது ஹவுஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், அதாவது செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இந்த ரெண்டு ஹவுஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதனால் இதனுடைய இன்கம் 9,660. செகண்ட் ஹவுஸோட இன்கம் 12,320. தேர்ட் ஹவுஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஒர்க்கிங் நோட்ஸுக்கு போகிறோம். தேர்ட் ஹவுஸ்க்கு எப்போ டேட் ஆஃப் ரீபேமெண்ட் என்ன கொடுத்துருக்கு? நம்மளுடைய அசஸ்மெண்ட் இயர் 2018-19, ப்ரீவியஸ் இயர் 1/4/2017, 31/3/2018. இதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர். இங்கே என்ன டேட் ஆஃப் ரீபேமெண்ட் கொடுத்துருக்குன்னா 18/5/2018, 10/5/2018 கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர்க்குள்ளே அந்த தேதி வரல, அதனால நமக்கு போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் முடிஞ்சுதான் லோனை ரீபே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் இயரோட பீரியடில் லோன் ரீபேமெண்ட் நடக்காததுனால போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. 30,000 20%க்கு 6,000 ரூபாய். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் தான் முதல் டேட்டாக நமக்கு டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் வேணும். ஆனால் இந்த கணக்கில் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுக்காததுனால ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னால் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் 6,000 ரூபாய். இதில் தேதி எதுவும் கொடுக்காததுனால 1/4/19 அப்புறம் பாரோ பண்ணியிருக்கதா வச்சுட்டு 5 வருஷத்துக்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதாகவும் அசியூம் பண்ணி 6,000 ரூபாயா 2,00,000 ரூபாயா எது லெஸ்ஸுன்னு பார்க்கணும். 6,000 ரூபாய் லெஸ்ஸு, அதனால் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 6,000 ரூபாய். அப்போ செல்ஃப் ஆக்குப்பைடர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கழித்தோம்னா -6,000 ரூபாய். அப்போ நெட் இன்கம் வந்து 12,320 ப்ளஸ் 9,660 -6,000, 15,980. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஹெச்பி. இதில் இப்போ ரெண்டாவது கணக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒரு ஹவுஸ் செல்ஃப் ஆக்குப்பைடு, ஒரு ஹவுஸ் லெட் அவுட்டுன்னு அவங்களே கணக்கில் கொடுத்துட்டாங்க. ரெண்டு ஹவுஸும் செல்ஃப் ஆக்குப்பைடாக இருக்கும்போது தான் நம்ம இஆர் வரைக்கும் கணக்கு பண்ணி எது அதிகமான இஆரோ அதை வந்து செல்ஃப் ஆக்குப்பைடாகவும் குறைச்சிருக்கதை டிஎல்ஓவாகவும் எடுத்துக்கணும். ஆனால் இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா அவங்களே செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸும் லெட் அவுட் ஹவுஸும் கொடுத்துட்டாங்க. எம்ஆர்வி 7,500, 10,000, முனிசிபல் டேக்ஸ் 600, 1,000, லேண்ட் ரெவன்யூ 100, 125. லேண்ட் ரெவன்யூ இக்னோர் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் 3,200, 2,100. இன்சூரன்ஸ் 150, 200 இக்னோர் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்கேஜ் இக்னோர் பண்ணிடணும். கலெக்ஷன் சார்ஜஸ் இக்னோர் பண்ணிடணும். அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் ஆக்குப்பைன்னு கொடுத்ததுனால இஆர்லாம் கணக்கு பண்ண வேண்டாம். எம்ஆர்வி நில்லு, எஃப்ஆர்வி நில்லு,
எஸ்ஆர் நெல், ஏஆர் நெல், ஜிஏவி நெல், என்ஏவி நெல், எஸ்டி 30% ஆஃப் என்ஏவி அது வரைக்கும் நெல் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும். இங்கே வந்து 10,000 ரூபா எம்ஆர்வி மற்ற எந்த டேட்டாவும் கொடுக்காதனால அந்த 10,000 அப்படியே வரும். ஆனால் முனிசிபல் டேக்ஸஸ் வந்து 1,000 ரூபா, இந்த வீட்டுக்கு முனிசிபல் டேக்ஸஸ் வந்து 1,000 ரூபா, அந்த 1,000 ரூபா மட்டும் கழிச்சா 9,000. இது முதல்ல முதல் டேட்டா கழிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது வந்து 30% ஆஃப் என்ஏவி கழிக்கணும். 9,000 30% 2,700 கழித்தோம்னா 6,300. மூணாவது கழிக்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட். செல்ஃப் லெட் அவுட் ஹவுஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2,100, அது அப்படியே போட்டு கழிச்சிரோன்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, 3,200 கொடுத்துருக்காங்க. பாரோட் ஆஃப்டர் 1499 அஸ்யூம் பண்ணி 3,200 சின்னமா அல்லது 2,00,000 எது மினிமம்னு பார்க்குறோம், 3,200 மினிமம்ங்கிறதுனால அதை அப்படியே போடுறோம். அப்போ செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு -3,200, லெட் அவுட் ஹவுஸ்க்கு +4,200. அப்போ நெட் இன்கம் பார்த்தா 1,000 ரூபாய். இப்போ இந்த சம் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸு, எம்ஆர்வி 30,000 30,000, எஃப்ஆர்வி 10,000 18,000 35,000, எஸ்ஆர் வந்து 20,000, முனிசிபல் டேக்ஸஸ் போய் 2,400 3,200, ரிப்பேர் செகண்ட் ஹவுஸ்க்கு மட்டும் 200, இன்சூரன்ஸ் 1,300 600, கிரவுண்ட் ரெண்ட் 7,400. அது மூணையுமே இக்னோர் பண்ணிடணும், எதை ரிப்பேர்ஸ் இன்சூரன்ஸ் கிரவுண்ட் ரெண்ட் எல்லாம் இக்னோர் பண்ணிடணும். இதுவும் பாரோட் ருபீஸ் 30,000 அட் 20% பெர் ஆனம் ஃபார் ஹவுஸ் டூ கன்ஸ்ட்ரக்ஷன். ஹவுஸ் டூக்கு மட்டும்தான் கடன் வாங்கியிருக்காங்க. என்னைக்கு வாங்கியிருக்காங்கன்னா 1/6/2010, டேட் ஆஃப் ரீபேமெண்ட் 10/5/2018, ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் May 2015. இங்கே கம்ப்ளீஷன் டேட் கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் ஹெச்பி. அப்போ நம்ம எது இதில் வந்து ரெண்டுமே செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் கொடுத்ததுனால எது நமக்கு SODLO கண்டுபிடிக்கிறதுக்கா, ரெண்டு ஹவுஸ்க்குமே ER எம்ஆர்வி எஃப்ஆர்வியை கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் ஹையர், அதை எஸ்ஆரோட கம்பேர் பண்ணி விச்சவர் இஸ் லோயர், அதுதான் ER. இந்த ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு ER 20,000 வருது, செகண்ட் ஹவுஸ்க்கு ER 35,000 வருது. இதில் எது ஹையர்? 35,000. அப்போ அதை என்ன எடுத்துக்கணும்? செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸாக எடுத்துக்கணும். 20,000 வர்றதை DLOவாக எடுத்துக்கணும். செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸாக எடுத்ததுக்கு லெஸ் 30% ஆஃப் என்ஏவி வரைக்கும் நில்லு தான். DLOக்கு ER 20,000, ஏஆர் இருக்காது DLOக்கு. அப்போ ஜிஏவி 20,000. ஜிஏவிலேருந்து ஃபஸ்ட்டு எதை கழிக்கணும்? முனிசிபல் டேக்ஸஸை கழிக்கணும். 2,400 கழிச்சா 17,600 என்ஏவி. ரெண்டாவதாக கழிக்க வேண்டியது 30% ஆஃப் என்ஏவி. 17,600 30% 5,280 அதை கழிச்சா 12,320. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. செகண்ட் ஹவுஸ்க்கு மட்டும்தான் 30,000 பாரோ பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹவுஸுக்கு எதுவும் பாரோ பண்ணாததுனால இன்ட்ரெஸ்ட் நில்லு. இப்போ ஃபஸ்ட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் வந்து 12,320. லெட் அவுட் ஹவுஸோட இன்கம் 12,320. செகண்ட் ஹவுஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுங்கிறதுனால அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது ஒர்க்கிங் நோட்ஸுக்கு வாங்க. இதையும் வந்து நமக்கு அசஸ்மெண்ட் இயர் 2017-19, ப்ரீவியஸ் இயர் 1/4/2017-31/3/2018, அந்த பீரியடில் லோன் ரீபேமெண்ட் பண்ணலை. அந்த 31/3/2018க்கு அப்புறம் 10/5/2018 தான் ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் வரும் 6,000 ரூபாய். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எது ஆரம்பிக்கணும்? டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் எப்போ கொடுத்துருக்கு? May 2015. அப்போ இதனுடைய ப்ரீவியஸ் இயர் எண்டு என்ன? 31/3/2015. அதே 2015 மார்ச் மாதம் தான் அதனுடைய ப்ரீவியஸ் இயர் எண்டு. 31/3/2015. இதுலேருந்து 5 வருஷம் பார்க்கணும். 2015-16, 16-17, 17-18, 18-19, 19-20, நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் 17-18 வருதான்னு பார்க்கணும். இதில் வருது, அதனால நம்ம கண்டினியூ பண்ணணும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கண்டுபிடிக்கணும். இந்த 17-18 வந்து 5 வருஷத்துக்குள்ளே வந்தால் தான் மேலே தொடரணும். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு என்னென்ன பார்க்கணுன்னா, டேட் ஆஃப் பாரோயிங் 1/6/2010, ப்ரீவியஸ் இயர் எண்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் டேட்டா, ரீபேமெண்ட் டேட்டா, விச்எவர் இஸ் ஏர்லியர்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் எண்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் டேட் 31/3/2015, ரீபேமெண்ட் டேட் 10/5/2018. அப்போ எது வந்து சீக்கிரம்? 31/3/2015 தான் ஏர்லியர் டேட், அதனால் அதை தான் எடுத்துக்கணும். ரீபேமெண்ட் டேட் அதுக்கப்புறம் வருது, அதனால் அதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய பீரியட் என்ன? 1/6/2010 31/3/2015 வரைக்கும். அப்போ 2010-11 10 மாதம், ஏப்ரல் மே அது ரெண்டையும் விட்டுட்டு ஜூன்லேருந்து ஆரம்பிக்குது. 1/6/2010
ஏப்ரல் மேயை விட்டுட்டு ஜூன்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால அது 10 மாதம். அதுக்கப்புறம் 11 to 12, 12 to 13, 13 to 14, 14 to 15, 4 வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபா வட்டினா 4 வருஷத்துக்கு 24000 ரூபா, 10 மாதத்துக்கு 5000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 6000னா ஒரு மாதத்துக்கு 500, அப்போ 10 மாதத்துக்கு 5000. அப்போ மொத்த இன்ட்ரெஸ்ட் 29000. மொத்தம் நமக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் 4 வருஷம் 10 மாதம் வருது. 4 வருஷத்துக்கு 24000, 10 மாதத்துக்கு 5000. அதாவது இந்த 6000 ரூபா இருக்குல்லையே, வருஷ வட்டி 6000 ரூபா. அப்போ 4 வருஷத்துக்கு 24000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 6000னா 10 மாதத்துக்கு 5000, மொத்தம் 29000. இந்த 29000 இப்போ என்ன பண்ணணும், 5 டிவைட் பண்ணணும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு. 5 டிவைட் பண்ணால் 5800. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டணும். போஸ்ட் 6000, ப்ரீ 5800, மொத்தம் 11500. அதை கொண்டாந்து இங்கே எழுதணும், 11500. செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுங்கிறதால மைனஸ் 11800, அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்னுடைய டோட்டல் இன்கம் 12320 மைனஸ் 11800, 520. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கண்டினியூ வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.